பிக் பாஸ் சீசன் 7 நிகழ்ச்சியோட தேர்ட் ரன்னர் அப்பான நடிகர் தினேஷ் அவர்கள் இப்ப ரொம்பவே உருக்கமா அவரோட பர்சனல் லைஃப்ல நடந்த ஒரு சில விஷயங்களை பத்தி அவரோட ஃபேன்ஸ் கிட்ட சொல்லியிருக்காரு. அத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பாக்கலாம். பிக் பாஸ் சீசன் 7 நிகழ்ச்சி கடந்த வாரம் தான் முடிவுக்கு வந்திருக்கு. ஆனா இன்னும் ரசிகர்கள் அத பத்தி மட்டும் தான் பேசிட்டு வராங்க. குறிப்பா தினேஷ் தான் ரன்னர் அப்பா வந்திருக்கணும், அவரு மணியை விட பெட்டர் கண்டஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில இப்ப நடிகர் தினேஷ் அவர்கள் பிக் பாஸ் போனதுக்கு முக்கியமான காரணம் அந்த டைட்டில வின் பண்ணிட்டு அதை வச்சு என்னோட பர்சனல் லைஃப்ல நடந்த சில தப்பான விஷயங்களை மாத்தணும் அப்படின்றனால மட்டும்தான். ஆனா இப்ப நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்தா நான் நினைச்சது எதுவுமே நடக்காது போல அப்படின்னு தோணுது. நான் தேர்ட் ரன்னர் அப்பா வந்தது கூட எனக்கு பெருசா வருத்தம் இல்ல, ஆனா நான் யாருக்காக போனேனோ அவங்க அத பத்தி கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே இல்ல, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதே சமயத்துல இன்னும் நான் நம்புறேன் ஏதாவது ஒரு மிராக்கல் நடந்துதான் நான் நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்கும் அப்படின்னும் அதுக்கு கடவுள் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் ரொம்பவே உருக்கமா அவரோட ஃபேன்ஸ் கிட்ட சொல்லிருக்காரு. அத பாத்துட்டு இப்ப அவரோட ரசிகர்கள் கண்டிப்பா அவங்க திரும்பி வருவாங்க, நாங்க உங்களுக்காக கடவுள் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. சோ இந்த வீடியோவை பாத்துட்டு இருக்க நீங்க நடிகர் தினேஷ் அவர்கள் சொல்லிருக்க இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.